ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்ஜே சினிமா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் எந்த தியேட்டருக்கு போய் என்ன படம் பார்த்தாலும் வெட்டுக்குத்து, அறிவால், பழிக்கு பழி என வெள்ளித்திரை எல்லாமே ரத்தாபிஷேகமா இருக்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு நம்பிக்கை வெளிச்சமாகவும் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஜமா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கொண்டாப்பட்டு கிராமத்தில் வசிக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாரி இளவலகனோட தந்தைக்கு வந்து கூத்துல சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துடுது. இதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜமால சேர்ந்து அவர் வந்து கூத்தை கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேத்தனும் வந்து கூட சேர்ந்து கூத்து கத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து புதிய ஜமா வந்து, அதாவது ஜமா அப்படின்னா அந்த பகுதியில் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தெருக்கூத்து குழு தான் அந்த பகுதி மக்கள் வந்து ஜமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது ஜமா வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா சேத்தன் வந்து ரொம்ப நயவஞ்சகமா கல்யாணத்தோட தந்தையை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஜமாவை கைப்பற்றி கூத்து வார்த்தையர் ஆகிட்டாரு. இதனால் மனமுடிந்த ஹீரோவோட அப்பா இறந்துடுறாரு. ஹீரோ சேத்தனோட ஜமால சேர்ந்து மகாபாரத கூத்துல வந்து திரௌபதி வேஷம் வந்து கட்டுறாரு. தொடர்ந்து அதாவது அந்த திரௌபதி அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணை குடிக்கக்கூடிய கேரக்டர். அதனால அந்த கூத்துல வந்து அவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேஷம் கட்டுறப்ப அந்த வேஷம் கட்டி கட்டி நடை உடை பாவனை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அவருக்குள்ள வந்து ஒரு பெண் மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டு விடுது. இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை சுத்தி வந்து எல்லாருமே கேலி பண்றாங்க. தான் கூத்தில் திரௌபதி வேஷம் கட்டுவதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நினைக்கிறாரு. இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை மாத்துறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து, அதாவது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கேரக்டரான எனக்கு வந்து அர்ஜுனன் வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதை வந்து அவர் போய் யார்கிட்ட போய் கேட்கிறாருன்னா தன்னோட வாத்தியாரான தாண்டவத்துக்கிட்ட போய் கோரிக்கை வந்து வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரியை வந்து அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு. ஹீரோ வந்து அர்ஜுனன் வேஷம் கட்ட எடுக்கிற முயற்சிக்கு தான் இந்த ஜமா திரைப்படம். தொடங்கி இரண்டாவது காட்சியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இறுதி வரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்வையாளர்களை கட்டிப்பட வச்சிடறாரு நம்ம டைரக்டர் பாரி இளவலகன். கூத்துல வந்து அர்ஜுனன் வேஷம் போட போராடும் ஹீரோ வந்து அந்த ஒற்றை விஷயத்தை மட்டுமே வந்து நோக்கி வந்து இந்த கதை ஃபுல்லா வந்து நகர்வதுதான் இந்த படத்துக்கு வந்து கூடுதலான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இயக்குனரும் ஹீரோவுமான பாரி இளவலகன் இதற்கு முன் பல படங்கள்ல சிறு சிறு வேடங்கள் நடித்தவர். ஜமா படத்துல வந்து ஜமாய்த்து விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க. பெண் பார்க்க போறாங்க, அப்ப ஏற்படுற அவமானங்களை கூட ரொம்பவே அப்படியே ரொம்ப ஜோக்கா ரொம்ப நகைச்சுவையா மாத்தக்கூடிய காட்சி வந்து இந்த படத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அர்ஜுனன் வேஷத்துக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஆசானியை எதிர்க்கும் காட்சி அப்படின்னு சொல்லி பல காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த படத்தை பத்தியே சிறப்புல. மேலும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் விஜய் சேதுபதி வரிசையில இன்னொரு ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு வந்து உறுதியா சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து வெறித்தனமா கொடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து சேத்தனோட நடிப்பை பார்த்தா தமிழ் சினிமா வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து முழுசா யூஸ் பண்ணல அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவருமே வந்து ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தன் சீடன் வந்து தன்னை தாண்டி போய்விடக்கூடாது அப்படின்றதுல கவனமாகவும் ஆணவம் பிடித்த கூத்து வாத்தியாராகவும் நல்லா நடிச்சிருக்காரு. இது போன்ற மண் சார்ந்த கதைகளுக்கு இளையராஜாவை தவிர வேற யாராலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறந்த இசையை வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற இந்த படத்தோட டைரக்டர் வந்து உணர்த்தி இருக்காருங்க. இளையராஜாவை இசையமைக்க வச்சிருக்காரு அந்த அளவுக்கு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கூத்துல வந்து குருசேத்ரா போர்ல வந்து 17ஆம் நாளில் வந்து கர்ணன் வந்து இறக்குறப்போ அப்ப அவங்களோட அம்மா குந்தி வந்து அழுது வந்து ஒப்பாரி வைப்பாங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒப்பாரி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எந்த விதமான சவுண்டுமே இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுண்டு வந்து ஒலிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படம் வந்து நமக்கு கொடுக்குதுங்க.
ரீ ரெக்கார்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜா வந்து ஒரு ராஜாங்கத்தையே நடத்திட்டாரு இந்த படத்தோட கதையில. ஆபாசம் வன்முறை எதுவும் இல்லாம தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்வியலை சொல்லும் படமா வந்திருக்கு ஜமா. நல்ல சினிமா வரலையே அப்படின்னு ஆதங்கப்படும் நாம இது போன்ற நல்ல படங்களை ஆதரிக்கவும் வேண்டும். எல்லாரும் ஜமா படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளித்திரை கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாம தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். அதனால எல்லாருமே போய் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. நன்றி.